திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு அங்கே எப்படி வழிபடுறது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு பழமையானது இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை பற்றி சிலப்பதிகாரத்துலேயும் கூறப்பட்டிருக்கு இவர் சூரபத்மனை அளித்த இடம் இது சூரபத்மன் தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்து வரும் பொழுது எல்லாரும் இப்போ சிவபெருமான்கிட்ட போய் தேவர்கள் வேண்டி கேட்கும் பொழுது அவரோட நெற்றி பொட்டிலிருந்து ஆறு பொறிகள் வந்தது தான் அதை அது அந்த ஆறு பொறிகளால் உருவானவர் தான் இந்த செந்திலாண்டவர் இவர் வந்து சூரபத்மனை அழிச்சர்றாரு அதாவது நீ கஷ்டத்தை கொடுக்காத கொடுக்காதான்னு இவர் சொல்லி பார்க்குறாரு ஆனால் சூரபத்மன் கேட்குறதா இல்லை அப்போ பிரகஸ்பதி அப்படின்னு நம்ம நவ கோள்களில் இருக்கார் இல்லையா அந்த குரு அவர் வந்து இந்த இந்த திருச்செந்தூரில் வந்து வழிபடுறாரு முருகனை நினச்சி வழிபடுறாரு குரு பிரகஸ்பதி அப்போ வந்து முருகன் காட்சி தர்றாரு அப்போ இவருக்கு முருகப்பெருமானுக்கு குருவினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இது குருஸ்தலம் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தா நீங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு வேண்டி இல்லை குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் வேண்டி அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது குரு தானே வந்து சுபகாரகன் இல்லையா குரு எல்லாத்துக்குமே குரு வந்து நமக்கு தேவை அதனால் வந்து நீங்கள் இந்த குரு ஸ்தலத்துக்கு குழந்தைகளை நீங்கள் அவ்வப்போது கிடைக்கும் நேரம் கிடைக்கும்போது அழைச்சி போய் வரலாம் அதாவது குரு வந்து தவம் இருந்து முருகனோட தரிசனத்தை அவர் வந்து பெற்றிருக்காரு அப்போ இவர் முருகனுக்கு கோயில் அமைக்கும் பொழுது விஸ்வகர்மா தேவர்களுக்கான இன்ஜினியர் அப்படின்னு வைங்களேன் அந்த விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இந்த முருகனுக்கு கோயில் எழுப்பியிருக்காரு குரு இது செயந்தி நாதரே ஜெயந்திநாதர் அப்படின்னு தான் சொல்கிறது இந்த முருகப்பெருமான பின்னாடி அது செந்தில் நாதராக மருவி இருக்குது இந்த திருச்செந்தூர் முருகன் ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்கிறது தான் திருச்செந்தூராக மருவி இருக்குது ரொம்ப கிரானிக்கல் டிசீஸாக இருக்கிறவங்க நோய் ரொம்ப நோயினுடைய பாதிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் இங்கே பன்னீர் இலையில் விபூதி வச்சு தர சொல்லி நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்டு வாங்கி அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு நீங்கள் அந்த திண்ணீரை வச்சு வரும் பொழுது கிரானிக்கல் டிசீஸ் தீரும் நோய் தீரும் இது ராமாயணத்துக்கும் முன்னாடி இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கார் குருவாலன்னு அது எப்படின்னா இந்த வால்மீகி ராமாயணம் இப்போ கம்பராமாயணம் இருக்குல்லையா அதுக்கு முன்னாடி வால்மீகி ராமாயணம் சான்ஸ்கிரிட்டில் அந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஊர் பெயர் வருது ஆதி சங்கரருக்கு ஒரு ஒருத்தரால் ஒரு ஒருத்தர் கஷ்டம் தந்து காசை நோயை தந்துடுறார் அப்போ எல்லாமே அதாவது எல்லாருமே கர்மாக்களால் ஆனவங்க தான் அப்போ ஆதிசங்கரருக்கு இந்த மாதிரி காச நோய் வரும் பொழுது அவர் ம அவர் சிவபெருமான்கிட்ட வேண்டி சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் இந்த தளத்தில் வந்து ஆதிசங்கரர் ஒரு பாடலை இயற்றியிருக்காரு அதுக்கு பேர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பேர் அதை இவர் பாட பாட இவரோட காச நோய் தீர்ந்துருச்சுங்கிறதும் ஒரு அருமையான வரலாறு இருக்குது இலங்கை மன்னன் வந்து கண்டிராஜான்னு பேர் அவனோட கனவுல முருகப்பெருமானே கனவுல போய் சொல்லி அங்கே இருக்க சந்தன மரத்தை வெட்டி அனுப்புன்னு சொன்ன பொழுது அவன் வெட்டி கடல்ல அனுப்பிய போது அது திருச்செந்தூர் கரையோரமாக ஒதுங்கி அதுல தான் கொடிமரம் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்குன்னு வரலாறு குறிப்பு இருக்கு நீங்கள் வழிபடுறது அப்படின்னு பார்க்கும்போது நாழி கிணறு அப்படின்னு இருக்கு அது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி உள்ள அந்த ஸ்டெப்ஸாக கீழே போகும் அதில் நீராடிட்டு பின்னாடி வந்து கடலில் வந்து நீங்கள் நீராடணும் அதுக்கப்புறமா தூண்டுகை விநாயகர்னு அந்த விநாயகரை வழிபடணும் இங்கே வந்து முருகன் வந்து தெற்கு நோக்கி காட்சி தர்றாரு இந்த நீங்கள் அந்த தூண்டுக விநாயகரை வழிபட்டதுக்கப்புறமா மௌனசாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படிங்கிற மகான்களை வழிபடணும் இது ஏன் அப்படின்னா இது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் அமைக்கப்பட்டது இல்லையா குருவால் அப்போ இடையில சிதிலம் அடைஞ்சப்போ இந்த மகான்கள் தான் அதை புனரமைச்சிருக்காங்க பள்ளி குகைன்னு இருக்குது அதுலையும் நீங்கள் போய் வழிபடலாம் கட்டண சீட்டு இலவச சீட்டுன்னு ரெண்டு வெரைட்டியாகவே இருக்குது கூட்டம் இல்லாத சமயங்களில் பஞ்சலிங்க தரிசனம்னு இருக்குது அதாவது ஒரே ஆவுடையில் அஞ்சு லிங்கம் இருக்குது கொடி மரம் அருகில் சுவற்றில் ஒரு தொலை இருக்குது அதில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம்கிற பிரவண பிரணவ மந்திரம் காதில் ஒழிக்கும் அதை நீங்கள் காதால் கேட்டு மெய் உணரலாம் அந்த கொடிமரத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நல்லா உங்களுக்கு நிறைய நேரம் அந்த இடத்துல நின்று மனசார நீங்கள் உங்களோட வேண்டுதலை கொடிமரத்துக்கிட்ட வைங்க பின்னாடி கல்யாண விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு திரும்பலாம் வீடு நிறையா பேருக்கு அமையாமல் இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீங்கள் அவ்வப்போது வருடம் ஒரு முறையாவது ஆறு மாதம் ஒரு முறையாவது குடும்ப உறுப்பினரில் யாராவது ஒருத்தர் இந்த திருச்செந்தூருக்கு வந்துட்டு போயிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் அதே மாதிரியே நிலம் வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட வருடம் ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அந்த வியாபாரம் உங்களுக்கு நல்ல பெருக்கமாகும் அதே மாதிரி இது குரு ஸ்தலோங்கிறதால குரு தசை நடக்கிறவங்க புத்தி நடக்கிறவங்க அதாவது இந்த குருவுனுடைய வீட்டில் இருக்கிறவங்க இப்போ அந்த தனுசு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் இவங்கள்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த திருச்செந்தூர் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக கெட்ட கர்மாக்கள் ஈஸியாக கரையும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாம நல்ல கர்மாக்கள் நல்ல ஆட் ஆகும் அது உங்களால உணர முடியும் ஏன் இதோட நிறுத்திக்கலாம் இல்லை என்னோட குரலை கேட்கணும்னா ஒரு மூணு நிமிஷம் கேளுங்களேன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் இழுக்கும் குமரனவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதிபத மேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்க்கு வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறு முகம் இங்கு ஆறுமுகம் இங்கு பொன்னலகு மின்னி வரும் மயில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சொருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள்வாய் முருகா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்